மரிசனி தப மகவெல்க பாரதம். சிவபூஜா விதியை எப்படி பூஜை பண்ணுங்கிற விதியையும் சிவபெருமானே அருள்கிறார். ஹரதத்திற்கு சுதர்சனன் அப்படிங்கிற பெயர், அப்பதான் ஹரதத்தர் அப்படிங்கிற திவ்ய சிவநாம தீட்சையும் கொடுக்கிறார். ஹரதத்திற்கு ஒரே ஆனந்தம். ஸ்ருதி வாக்கியங்களாலேயே இறைவனை கொண்டாடி இறைவன் மறைஞ்ச உடனே இறைவன் அருளனது போல வீட்டுக்கு வரான். வீட்டுல அம்மா அப்படியே தூக்கம் இல்லாம இருக்கா. என்னதான் நம்ம குழந்தை அப்படியே விட்டுற முடியுமா என்ன? அப்படியே அம்மான்னு கூப்பிட்ட உடனே குழந்தையோட குரலை கேட்ட உடனே ஓடி போய் கதவை திறக்கிற, அப்படியே கட்டி முத்தம் கொடுக்கற. அப்பாவும் வருகிறார். பையனோட அந்த சிவ சின்னங்கள் நான் பார்த்த உடனே இன்னும் ஆத்திரம் பீறிட்டு வந்தது. சிவ சின்னங்கள் அணிந்தவன் நீ என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்ல மெதுவான சிரிப்போடு சொல்றார், அப்பா மகாவிஷ்ணுவே விபூதி ருத்ராட்சம் அணிந்து சிவபெருமானத்தினுடைய நேத்திர கமலத்தால பூஜித்தாரே, உனக்கு அது தெரியாதா என்ன? அதுக்கு ஆதாரமான ஸ்ருதியும் இருக்கே, அதை நீ படிச்சிருக்கியா இல்ல நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்க அப்பாவுக்கு அப்படியே பிரமிப்பு வந்தது. அப்படியே திடுக்கிட்டு போனார். என்னது ஸ்ருதி வாக்கியம் சொல்றானா? அஞ்சு வயசே முழுக்க ஆகல, அதுக்குள்ளே குழந்தையாவது ஸ்ருதி சொல்றதா அவருக்கு ஒன்னும் புரியல. அப்பாவுக்கு எப்படி தெரியும் நடந்ததெல்லாம்? குழந்தைய ஏமாத்தலாம் அப்படின்னு அப்படி எல்லாம் அவர் பண்ணது ஒரு யதார்த்த பூஜை இல்ல, உலகத்தை ஏமாத்துறதுக்காக திருமால் அப்படி எல்லாம் பண்ணார் அப்படின்னா. ஓ அப்படியா, அதுக்கு நான் ஆதாரமான ஸ்ருதி வாக்கியம் நான் சொல்லட்டுமா? இல்லனா அதுக்கு ஆதாரமான ஸ்ருதி வாக்கியம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்ல அப்பா பார்த்த, என்னது இது ஆதாரம் ஆதாரம் உடனே ஏதோ விபரீதமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதே நேரம் காலை நேரம் அக்ரஹாரத்த மக்கள்லாம் கூடி வர தர்கம் அப்படியே பிரச்சனை முத்தி போக அங்க இருந்தவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பட்டு 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 பட்டுன்னு ஹரதத்தர் பதில் சொல்ல அந்த அதிசயத்தை பார்த்த எல்லாரும் அப்படியே சிரித்து போக ஹரதத்தர புகழ சிவபக்திய பார்த்து மெச்ச இந்த பாலகன் உயிரோடு இருந்தா பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்து, ஏய் சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப கரை கண்டவ மாதிரி பேசுற, சரி ஒண்ணு பண்ணுவோம், பழுக்கு காய்ச்சின இரும்பு பீடத்துக்கு மேல இருந்து சிவபரத்துவத்தை நிரூபணம் பண்ணு, நாங்கெல்லாம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல அவரை ஒன்னும் தயங்கவே இல்ல, ஓகே அப்படின்ட்டார் ஹரதத்தர். சரி அப்படியே ஒப்புக்கொண்டு அக்னீஸ்வரர் கோவில்ல வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நடக்கட்டும்னு சொல்ல, இல்ல இல்ல இங்க வரதராஜனோட சந்நிதியில அதை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கும் சரின்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க வரதராஜ சந்நிதியில அகலமும் ஆழமுமா குழுவெட்டி பெரிய தீ மூட்டினார்கள். நடுவுல ஒரு முக்காலி போட்டு அப்படியே அது உருகக்கூடிய தருவாய் அப்படியே பழுக்க அப்படியே காஞ்சிருக்கு பாக்குறதுக்கே அப்படியே பயங்கரமா. எங்கெங்கெல்லாம் இந்த ஊர்ல இருந்தோ சைவர்களும் வைணவர்களும் லட்சக்கணக்கான மக்கள் அவ்வளவு பேர் கூடி வர, ஆனா ஒத்தராவது அந்த தீக்குழிக்கு ஒரு நூறு அடி பக்கத்துல கூட கிட்ட யாராயும் வரவே முடியல. குறிச்ச நேரத்துல ஹரதத்தர் பிரம்ம தீர்த்தத்துல நீராடி விபூதி பூசி திருநீர் அணிந்து சிவபூஜை பண்ணி கோவிலுக்கு போய் அக்னீஸ்வரரையும் கற்பகாம்பிகையையும் வலம் வந்து நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் வரதராஜர் கோவிலுக்கு வர சிவபெருமானுடைய தேஜஸ் போல தக 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 ஜொலிக்கிறார். ஹர ஹர சங்கர சிவபெருமான கொண்டாட ஹரதத்தர் வரதராஜர மும்முறை வலம் வந்து பணிகிறார். அவருக்கு ஒன்றும் துவேஷம் இல்லையே, திருமால மும்முறை வலம் வந்து நமஸ்காரம் பண்ணி, சுவாமி நான் உங்களோட சந்நிதியில தான் சர்வவேத சாஸ்திரத்தின்படி சிவனுடைய பெருமையை ஸ்தாபிக்க போறேன், சிவன் பரம் அப்படிங்கிறது உண்மையானால் சிவனுடைய திருவடியில தாங்கள் அர்ப்பணம் செய்து சிவனை பூஜை பண்ணது உண்மையானால் இதெல்லாம் சத்தியமா நடந்திருந்தா இந்த அக்னிக்குழி மலர்கள் அப்படியே எனக்கு பூ பரப்பினது போல குழு குழுன்னு இருக்கட்டும், இந்த இரும்பு பீடம் அப்படியே சந்தன பீடமா சில்லுன்னு இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. பழுக்க காய்ந்த இரும்பு பீடத்தின் மேலேறி பீடம் அப்படியே எப்படி இருக்கா அவருக்கு, ஹர ஹர நம பார்வதி பதய ஹர ஹர மகாதேவான் செந்தாமரை மலர் போல குழுமையா இருக்க அந்த இரும்பு பீடம், பழுக்க காய்ச்சின இரும்பு பீடம், வேதங்கள்ல இருந்தும் சாஸ்திரங்கள்ல இருந்தும் உபநிஷதங்கள் புராணங்கள் ஆகமங்கள் எங்கெங்கெந்தோலாம் ஆதாரங்களா சரமாரியா புழுகிறார். பரமேஸ்வரனே பரம், பரமேஸ்வரனே பரம், பரமேஸ்வரனே பரம்னு மும்முறை சத்தியம் பண்ணி தேஜோமயமா அப்படியே பிரகாசிக்கிறார். ஊர் மக்கள்லாம் அப்படியே எல்லாரும் ஹர ஹரன்னு கொண்டாட ஸ்ரீ ஹரதத்தர்
சிவபெருமானை பலவாறு பணிந்து அவருடைய பாதங்கள்ல விழுந்து பணிகிறார். இப்ப பார்த்தா அப்பாவே பையனுடைய பாதத்துல விழுந்து அப்பா பொறுத்தருளனும்னு பணிய எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறார். சிவபெருமான் கிருபை வேண்டும், அவன் திருவருள் பெற வேண்டும், வேறென்ன வேண்டும்? சிவபெருமான் கிருபை வேண்டும். ஸ்ரீ ஹரதத்தர் சிவபரத்துவம் ஸ்தாபித்த அந்த பெருமையும், அப்படி சர்வஜ்ஞரா ஜொலிச்ச பெருமையும் நாடு முழுக்க பரவியது. பாண்டிய நாட்டை சேர்ந்த ராஜா சிவலிங்க பூபதி கஞ்சனூர் வந்து ஹரதத்தாச்சாரிய சுவாமிகளை தரிசனம் பண்ணி அவர்கிட்டே இருந்துதான் எனக்கு பஞ்சாட்சர உபதேசம் வேணும்னு கேட்டு ராஜா அப்படியே உளம் பூரித்து வாங்கி கொண்டு அவருக்கு கனகாபிஷேகம் பண்ணிவிட்டு கிளம்பி போறான். ஸ்ரீ ஹரதத்தாச்சாரியார் பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிக்க கொஞ்சம் வருஷம் ஆச்சு. அடிக்கடி சிவலிங்க பூபதியும் கஞ்சனூர் இந்த ஊருக்கு வந்து சுவாமியை தரிசனம் பண்ணுவான். அவருக்கு என்னென்ன சௌக்கியங்கள் சௌகரியங்கள் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு போவான். இப்படியே காலங்கள் ஓட சைவ அக்ரஹாரத்துல வாத்தூல கோத்திரத்துல சுப்ரதீகர் அப்படிங்கிற சிவபக்தர், ஏற்கனவே அவர் தவம் பண்ணி மகாலட்சுமியே அவருக்கு வந்து இறங்கி பிறந்திருக்காளே, கமலாட்சி அப்படிங்கிற பெயரோட வளர்ந்து கொண்டு வர, ஒரு தூரம் என்ன ஆச்சு, சிவலிங்க பூபதியார் வாசுதேவரோட பேசி கொண்டிருக்கும் போது இவருக்கு கல்யாண வயசாச்சே அப்படின்னு சொல்ல, பக்கத்துல இருந்த சுப்ரதீகர் என்னோட பெண்ணை ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்க, வாசுதேவரும் எல்லார்ட்டையும் பெரியவர்கள்ட்ட கேட்டு உடனே ஜோதிடர்களை கூப்பிட்டு ஒரு நல்ல சுப முகூர்த்தம் பார்க்க சிவலிங்க பூபதி நேரம் வந்து ராஜா ரொம்ப விமர்சையா ஹரதத்திற்கும் கமலாட்சிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். வந்திருந்த ஜனங்கள் எல்லாம் பட்டு பீதாம்பரத்தெல்லாம் கொடுக்க ஆச்சாரியாரும் கமலாட்சியும் முத்து சிவிகையில ஏத்தி ஊர்வலம் வர பண்றான் ராஜா சிவலிங்க பூபதி. கோவில்ல அக்னீஸ்வர மகாலிங்கத்துக்கும் கற்பகாம்பிகைக்கும் விசேஷமான அபிஷேகங்கள் உபச்சாரங்கள் எல்லாம் அற்புதமா நடக்க, ஆனந்தமானந்தமானந்தமே பரமானந்தமானந்தமானந்தமே நாம் செய்த பூஜா பலனும் இன்றே பலித்ததம்மா, ஆனந்தமானந்தமானந்தமே. வேத விதிப்படி கல்யாணம் ரொம்ப விமர்சையா நடந்தது. ஸ்ரீ ஹரதத்தரும் கமலாட்சியும் அற்புதமான கிரகஸ்தாசிரமத்துல இல்லற தர்மத்துல சிவபக்தி மிக கொண்டு வாழ்ந்து வர, ஹரதத்தருடைய ருட்டீன் என்னன்னா காலையில காவிரியில ஸ்நானம் பண்ணி சந்தியோபாசனம் எல்லாம் பண்ணி காயத்ரி ஜபம் ஹோமம் சிவபூஜை எல்லாம் முடிச்சு அக்னீஸ்வரரை தரிசனம் பண்ணுவார். அதுக்கப்புறம் திருக்கோடிக்கா திருவாலங்காடு திருவாவடுதுறை ஆடுதுறை திருமங்கலக்குடி திருமாந்துறை ஆறு தலங்களையும் தரிசித்து வணங்குவார். அதுக்கப்புறம் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணி சிவபூஜை முடித்து விருந்தாளிகள் வந்திருந்தா அவர்களுக்கு உபச்சாரம் எல்லாம் செய்து மறுபடியும் சாயங்கால அனுஷ்டானங்கள் செய்ய வேண்டியவை எல்லாம் முடிச்சு மறுபடியும் சிவ தரிசனத்துக்கு போவார். அவருடைய மனைவி கணவருக்கு ஏத்த ஒரு மனைவியா சிவபூஜைக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்துக்கும் அனுகூலமாக இருந்தா, எப்பப்பெல்லாம் முடியுமோ அந்த நேரங்கள்ல சிவகதையெல்லாம் சொல்லி ஹரதத்தர் சிவ மகிமைகள் எல்லாம் கிரந்தங்களா எழுதியும் காலக்ஷேபமும் செய்து கொண்டு வந்தார். உலகத்தாருக்கு இந்த உண்மை புரியணும்னு சிவபரத்துவத்தை பற்றிய ஸ்லோகங்கள் நிறைய எழுதினார். ரொம்பவும் பெருமை வாய்ந்த தினப்படி பாராயணத்துக்கு பஞ்சரத்னம்ங்கிற ஸ்லோகங்கள் கொடுத்தார். ஹரிஹரதாரதம்யம் அப்படிங்கிற 100 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு அற்புதமான கிரந்தம். கடவுளுக்கு சாதாரண மாலை போட்டோம்னா இன்னைக்கு போடுற மாலை உடனே கொஞ்ச நேரத்துல வாழும், ஆனா வாடா மாலையா ஸ்ருதி சூக்தி மாலைங்கிற கிரந்தத்தை வாடா மாலையா சூட்டினார் பெருமானுக்கு. சதுர்வேத சார சங்கிரகங்கிற பெயர் கொண்டது 4 வேதங்களையும் சாரமான ஸ்ருதிகளால சிவபரத்துவத்தை ஸ்தாபித்த நூல். நிறைய நூல்கள் அருளினார். மரிசனிதப மகவெல்க பாரதம்.